பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செல்வி அண்ணனை புரிஞ்சுக்காம அண்ணன் தப்பானவர்னு பேசுறதுல என்ன நியாயம்? செல்வியோட போக்கு ஏன் நாளுக்கு நாள் இப்படி மாறிக்கிட்டே போகுது? அண்ணன் செல்வியை புரிஞ்சுக்கல, செல்வி அண்ணனை புரிஞ்சுக்கல, ஆனா இவங்க ரெண்டு பேரும் மேலையும் நான் உயிரியே வச்சிருக்கேன். இதை ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நிம்மதியிலிருந்து தவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுபடி நடந்துப்பாங்க. ஆனா வேலு விஷயத்துல அவர் அப்படி இல்ல. அவர் வாழ்க்கையில பட்டுதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அது எதுவுமே சரியில்லை. அண்ணன் மேல இருக்கிற பாசம் அவரை யோசிக்க கூட விடாம மூளைய மழுங்கடிச்சிருச்சு. இனிமே திருமாமாவை பத்தி வேலு கிட்ட பேசக்கூடாது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வேலுவுக்கு சப்போர்ட்டா தான் நாம துணையா நிக்கணும். நாம தான் அவர்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். வேலு, என் மேல கோவத்துலதான் இருக்கீங்கன்னு புரியுது. இந்த நேரத்துல ஹோட்டல்ல பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆளு இப்படி கைய கட்டி போட்டு வச்ச மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்க புழுங்கிட்டு மாமா சொன்ன வார்த்தைக்காக உங்களே நீங்க கட்டுப்படுத்திட்டு வீட்டுல இருக்கீங்க. இந்த நேரத்துல நானும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. அதான் கஷ்டப்படுத்திட்டீங்களே, இன்னி என்ன இருக்கு? என் மனசுல இருக்கிறத நான் சொன்னேன், அது தப்புன்னு நீங்க சொல்றீங்க. பரவாயில்ல, நான் யோசிக்கிறதையே நீங்களும் யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி நீங்க யோசிக்கிறதையே நானும் யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால இனிமே இத பத்தி பேசி நம்ம ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. உங்களால வீட்டுக்குள்ளே இப்படி அடைஞ்சு கிடக்கிறது முடியலன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு ஓகேனா நம்ம வெளியில எங்கயாவது போயிட்டு வரலாம். வெளியே வா. இல்ல, நான் வரல. இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்தா எதையாவது யோசிச்சு மனசு குழம்பிக்கிட்டேதான் இருக்கும். எனக்கும் உங்க கூட வெளியே போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக எல்லாத்தையுமே மறந்துட்டு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நாம இருந்துமே லவ்வர்ஸா. அந்த காதலோட வெளிய போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு இஷ்டம்னா வாங்க, இல்லனா போக வேண்டாம், வீட்லயே இருந்துக்கலாம். அங்க போய் நீங்க, நான் எதையுமே பேச மாட்டேன். உங்களோட மனசுக்குள்ள இருக்கிற வலி மாதிரிதான் எனக்குள்ளயும் அவ்வளவு வலி இருக்கு. அது எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் நீங்க சம்மதிச்சாதான். சரி, போயிட்டு வரலாம்.